அஞ்சு நாளுக்கு முன்னாடி கூட சட்டமன்றத்துல ஒரே சண்டை போடுறாங்க. எதுக்கு? நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நம் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுதான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ. வேற யாராவது உங்களுக்காக சண்டை போட்டாங்களா? வேற யாராவது உங்களுக்காக இடஒதுக்கீடு கேட்டாங்களா? வேற யாராவது 10% வேணும்னு கேட்டாங்களா? 10% குடுக்கறன்னு சொல்லி பேசிட்டு ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிட்டு இனி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை! அதுதானே சொல்லி ஓட்டு கேட்டாங்க. இங்க 10% தரோம் சொல்லி ஓட்டு கேட்டாங்க, வீடியோ எல்லாம் இருக்குது. ஆனா அங்க போயிட்டு அதெல்லாம் தர முடியாது, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. ஏன்னா நம்ம மக்கள் மேல, அவங்க ஒற்றுமை மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. நம்ம மக்கள் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. கடைசி நேரம் காசை கொடுத்து அவங்கள ஏமாத்தி ஓட்டை பிரிச்சிடலாம், இதான் அவங்க எண்ணம். அவங்க ஓட்டு வாங்கிட்டு அத்தோட உங்களை மறந்துடுவாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்காக தான் கட்சியே ஐயா ஆரம்பிச்சு நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இடஒதுக்கீடு பண்ணி. இந்த ஊர்ல எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க? எத்தனை பேர் இன்னுயிர் நீத்த தியாகிகள்னு நம்ம தூணு போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பசங்க படிக்கிறாங்களா? நம்ம தியாகம் செஞ்ச ஊரு. ஆனா இந்த ஊர்லயே ஒரு நல்ல வேலையோ அரசாங்க வேலையில எத்தனை பேர் பார்க்கீங்க? ஒருத்தர் கூட கிடையாது. இப்ப எதுக்காக அப்ப நம்ம இங்க உயிரை கொடுத்து இத இடஒதுக்கீடு வாங்கணும்? ஒரே ஒருத்தர் கூட அரசாங்கம் அதுக்குதான் கேக்குறோம். பத்திரையாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறோம். அதுவும் அவங்க தர மாட்டாங்க. அதனால இதையெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாளைக்கு ஒரு பெரிய போலீஸ் ஆகணும், அதிகாரி ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், பெரிய தாசில்தார் ஆகணும், இல்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யணும், இதுதான் நம்ம ஆசைப்படுறோம். இதெல்லாம் அவங்க பண்ண போறது இல்ல, நம்ம தான் பண்ண போறோம். ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறீங்களா?